Building Doctor Aqua Seal Coat Single Component Waterproofing Coating Agum Thanniril Kalandu Neradiaga Pine Badatalam Yidil UV Resistance Thanga Kudie Tiran Ulada Surya Vudi Matrum Marainire Nangu Thangum Tiran Kondadu Yidu Kuripaga Yerkanawe Yirukum Weathering Course Alladu Cement Taregale உடைத்தெடுக்காமல் தட்டோட்டின் மேல் வாட்டர்ப்ரூஃபிங் செய்ய ஏற்றது ஆதலால் நீடித்து உழைக்கக்கூடியது இப்பொழுது பில்டிங் டாக்டர் அக்வா சீல் கோட் பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் முதலில் கம்பி பிரஷ் மற்றும் இயந்திரங்களின் உதவியோடு அந்த தட்டோட்டின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பழைய வெதரிங் கோர்ஸின் தளர்வான சிறு பகுதிகள் பாசிகள் அழுக்குகள் கூட இல்லாமல் நன்கு தேய்த்து தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்ய வேண்டும் நிரப்பப்படாமல் இருக்கும் தட்டோட்டின் இணைப்புகளை பில்டிங் டாக்டர் டைல் ஜாயிண்ட் சீலர் கொண்டு நிரப்ப வேண்டும் தேவைப்படும் இடங்களில் இயந்திரத்தின் உதவியோடு தட்டோட்டின் இணைப்புகளை அரை இன்ச் ஆழத்திற்கு எடுக்க வேண்டும் அவற்றை தண்ணீரினால் நன்கு கழுவ வேண்டும் பிறகு டைல் ஜாயிண்ட் சீலர் கொண்டு நிரப்ப வேண்டும் சீலர்கள் நன்கு உலரும் வரை காத்திருக்க வேண்டும் தயார் நிலையில் இருக்கும் தட்டோட்டின் மேற்பரப்பில் வாட்டர் ப்ரூஃபிங் லிக்விட் வாட்டர் ஒன்றுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் இயந்திரத்தின் உதவியோடு நன்கு கலக்க வேண்டும் பிறகு தட்டோட்டின் மீது அடிக்க வேண்டும் கோட்டிங் நன்கு உலர்ந்த பிறகு ஒரு லிட்டர் அக்வா சீல் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டுக்கு 500 ml தண்ணீர் கலந்து இரண்டாவது கோட்டிங் நீட் வட்டத்தில் அடிக்க வேண்டும் இரண்டாவது கோட்டிங் உலர்ந்த பிறகு 1 லிட்டர் அக்வா சீல் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டுக்கு 200 ml தண்ணீர் கலந்து மூன்றாவது குறுக்கு வாட்டத்தில் அடிக்க வேண்டும் கைப்பிடி சுவரில் எவ்வளவு உயரத்திற்கு அடிக்க வேண்டுமோ அதை முதலில் மார்க் செய்து கோடு போட்ட பிறகே தொடங்க வேண்டும் நம்ம உடம்பில் ஏற்படுற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு டாக்டர் இருக்காங்க ஆனா கட்டடங்கள்ல வர்ற விரிசல்கள் நீர்க்கசிவு கம்பி துருப்பிடித்தல் போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே டாக்டர் நம்ம பில்டிங் டாக்டர் தான்